வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. பெரிய பெரிய மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு, பயங்கர ஆழமா இருக்க மாதிரி இருக்கு போல இருக்கு. மீன் பிடிக்கிறதுக்கு இறைய பாத்தீங்கன்னா வேர்க்கடலை, உடச்ச கடலை, சோளம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மேஜிக் பெயிட், ஒரு சூப்பரான ஒரு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு பால் செட்ல போட்டு மீன் பிடிக்க போறாங்க. சார், இந்த மிக்சரோட என்ன ரேஷியோல பண்றோம் அப்படின்னா, ஒரு கிலோக்கு பாத்தீங்கன்னா 60% பாத்தீங்கன்னா, அதாவது 600 கிராம் கோதுமை மாவு, 10% 100 கிராம் சோள மாவு, 100 கிராம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, 100 கிராம் பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி சூப்பராக நல்லா கமகமான வாசனை வரோங்க. அருமையான மிக்ஸ் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமாக ரிசல்ட் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி தவிடும் கொஞ்சம் அந்த மாவோடையே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு பதமாக பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்க பிடிச்சி நல்லா கரெக்டாக பிசையினாங்க. அண்ணன் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்துருச்சு. ஸ்மெல் பண்ணியும் பார்த்துட்டாரு, கையிலையும் பிடிச்சி பார்த்துட்டாரு, கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு பதத்தில் இருக்கு. நம்ம போடுற பால் செட் சின்னதோ பெருசோ அதோட சைஸை வந்து மறைக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேவையான அளவு மாவு வச்சிடறோம். இந்த பால் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 80 ரூபா 100 ரூபா வரையும் கூட விற்கிதுங்க. அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இந்த சுத்தி இந்த மாவை சுத்தி பஞ்சு செட் பண்றாங்க இல்லையா, இதோட கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பால் செட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பதமா பிடிச்சு தூக்கி போட்ட உடனே தண்ணீர் போய் விழுந்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த நம்ம போடுற அந்த மாவு கரையும் போது அந்த பால் எல்லாம் சின்ன சின்ன பால் எல்லாம் பாத்தீங்கன்னா மிதக்கும். ஸோ அது வந்து கயிறுல கட்டி இருக்கிறதுனால மீன் வந்து இறை எடுக்கும் போது வாயை திறந்து போடும் போது கரெக்டா அதோட வாய்க்குள்ள போய் முனிங்கிடும். அது அண்ணனால எவ்வளவு தூரம் போட முடியுமோ அவ்வளவு லாங் சூப்பரா தூக்கி போட்டாரு. கரெக்டா பாத்தீங்கன்னா ஆழம் எவ்வளவு ஃபுல்லா இறங்கிடுச்சுன்னா பார்த்துட்டு கரெக்டா ஸ்டிப் பிடிச்சிட்டு தேவையான அளவு லூஸ் விட்டு கரெக்டா கட்டிடணும். பால் செட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டிலாம் போட்டுட்டு இருந்தா கரெக்டா இருக்காது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4 துண்டி இல்லை 3 துண்டிக்கு மேலேயே போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கிறது வந்து பிரமனா சொல்லுவோம். இது வந்து நம்ம குடத்துக்கு அடியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தவளை வீட்டில் சமையல் செய்கிறோம் இல்லையா, அந்த தவளைக்கு அடியிலலாம் வைக்கிறது தான். நம்ம போடுற அந்த தங்கூசு வந்து பார்த்தீங்கன்னா சுருங்காமல் ஒயர் சுருங்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த பால் செட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பராக இருக்கும். வெளியிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 துண்டில் போட்டாச்சு. ஸோ உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே வந்து ஒரு தூண்டில் கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா போட்டு கிழ்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கிறோம். கையிலேயே ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சூப்பராக அதை கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் அந்த ரிங்கையும் பிடிச்சிட்டு, ஆனால் ரொம்பவே ரிஸ்க்கு தான், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் கேமரா கீழே விழுந்துடும். எவ்வளவு லாங் போட முடியுமோ அண்ணனால அவ்வளவு லாங்க தூக்கி அடிச்சிட்டாரு. இந்த வயரை பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கையிலேயே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம உட்காந்துருக்கிற ஸ்பாட்டில் தான் வைக்கணும். ஏன்னா திடீர்னு பால் செட்டு பொறுத்தவரையும் ஆன் த ஸ்பாட் டக்குன்னு பெரிய மீன்லாம் மாடிச்சா இழுத்துக்கிட்டு பறக்கும் தூண்டில். இது மாதிரி ரிங் மாதிரியான செட்டப் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் இது மாதிரி வந்து குத்தி நம்ம வச்சுருந்தா தான் மீன் மாட்டிச்சுன்னா அப்படியே ரிங்கு சுத்தம், இல்லை வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சுத்தம். ஸோ தூண்டில் போட்டோம், கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் தம்பின் கூப்பிட்டாரு, மீன் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம போட்டு வச்ச தூண்டில் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆச்சு.
எடுத்த உடனே கடகடன்னு வலிக்காமல் ஃபஸ்ட்டு பிடிச்சி பார்க்குறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குதுங்க. நம்ம போட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கு, டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரைட்டில் வந்துருச்சு மீன். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு ஒரு பிரமிப்பா இருந்தது என்னன்னா, மீன் கிட்ட வந்து அது உருவத்தை பார்த்த உடனே எங்க பயந்துட்டாங்க. என்னடா இது, முதல்ல மாதிரி கிட்டத்தட்ட வருதுன்னு சொல்லிட்டு அப்பா கையிலேருந்து தங்குசு பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் பறந்துருச்சு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு பில்லுகண்ட. இதுவரையும் அவ்வளோ பெரிய பில்லுகண்டையை நான் மண்ணை பிடிச்சதே இல்லை. எவ்வளவு பதமாக அதை இழுத்துட்டு வராரு பாருங்க. இருந்தாலும் அது ஆளை பார்த்த உடனே வேகத்தை காட்டுதுங்க. இழுத்துட்டு வந்த ஒயரெல்லாம் திரும்பவும் மறுபடியுமே வலிச்சுட்டு போயிருது. மறுபடியும் கரைக்கு கொண்டு வராரு. ஆள் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஜெட்டு மாதிரி வேகத்தில் பறகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம போகும்போது ஒயரை விடலை அப்படின்னா டக்குன்னு முள்ளை நீக்கிறோம், இல்லை வாய் பிச்சுக்கோங்க. நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அழகாக அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பதமாக எடுத்துட்டு வர்றாரு. மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தோட பார்த்துட்டு ஒரே ஒரு முள் மட்டும்தான் மொன உதட்டில் தான் மாட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணுறாரு. பேகை எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக அந்த பேகை விட இது டபுள் மடங்கு சைஸ் பெருசாக இருக்கிறதுனால தண்ணியில் வச்சு உள்ளே போட முடியாது. அதனால் கையிலேயே பொறுமையாக கரைக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேமராவில் பார்க்கும்போதே இவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள் உருவம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாவது இருக்கும் அந்த மீன். அவ்வளோ ஒரு சைஸான மீன் இது. நம்ம அண்ணன் சொன்னார், நான் பிடிச்சதுலேயே பில்லு கண்ட மீனில் பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா தம்பி பெருசு அப்படின்றாரு. அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு பாருங்க. ஒரே ஒரு முள், அதுவும் மொன உதரில் மாட்டிகிட்ருக்கு. இந்த வெளிநாட்டிலாம் அலிகேட்டர் ஃபிஷ் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட முதல்ல மாதிரி இருக்கும். அதோட உடம்பு பகுதி மாதிரி இருக்கு இந்த இதோட தலைப்பகுதி எல்லாம் பார்க்கும்போது. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் மீன் எல்லாம் பிடிச்சிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க மீன் பிடிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி பில்லு கண்டெல்லாம் பிடிச்சிருக்கீங்க, இவ்வளவு பெருசு பிடிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க. இல்லை ப்ரோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், இவ்வளோ பெருசெலாம் பிடிச்சது இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நோ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இப்போ தெரியுதுங்களா இந்த பேக்கோட சைஸும் அந்த மீனோட சைஸும் பாருங்கள். நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தொடக்கி கொஞ்சம் மேலே வந்துருச்சு, இடுப்புக்கு கொஞ்சம் கீழே. அவ்வளோ பெரிய மீன் அங்கே வச்சு அந்த மீனை கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சிறாரு. குழந்தை மாதிரி முத்தெல்லாம் கொடுக்கிறாரு, செம்ம குஷி ஆயிட்டாரு. பிடிச்சி ஒரு வழியா சிக்கன் பையில போட்டாச்சு. மறுபடியும் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, இப்ப நம்ம தூண்டி போட்ட இடத்துல இவ்வளவு சைஸ் மீன் இருக்கு, அந்த இடத்துல இன்னும் ரெண்டு தூண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே இடத்துல கெஸ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியில் போறாரு. இந்த பக்கம் பார்த்த மாதிரி அடிக்க
இருக்கு பழம் இருக்கு அது அப்படியே. ரெண்டு தூண்டிலுமே போட்டாச்சுங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒயரை பொறுமையாக இழுத்து விட்டுட்டே வராங்க. அதே மாதிரி கரையிலேயே செட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி மீன் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே செட் பண்ணியிருந்தோம்னா இழுத்துட்டு போகிறதே தெரியல, எப்படி தான் நம்ம அதை கெஸ் பண்ணி எடுத்துருப்போம். எப்பயுமே தூண்டில் போட்டோம்னா நம்ம கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் டார்கெட் பண்ணும்போது வச்சுருக்கணும். சூப்பராக செட் பண்ணி கரெக்டாக ஒயர் வந்து லூஸ் இல்லாத மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுறாரு. திடீர்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேரமாக இந்த மீன் சைக்கம் இல்லை, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த செடியில் கட்டி வச்சு அந்த தூண்டி இழுத்துருச்சு. போயிச்சா போயிச்சானா அண்ணா? அசால்ட்டாக வலிச்சிட்டு வராரு, மீன் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் டவுட்டு தான். ஆனால் நிறைய தடவை பார்த்தீங்கன்னா மீன் வரும்போது நம்ம சைடில் ஓடி வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்குங்க, ஒரு ரோகு மீன் மாட்டிருக்கு, ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள். முதல்ல மாட்டின மீன் வந்து பார்த்தீங்கன்னா பில்லுகண்டா பெரிய சைஸு, இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரோகு மீன். இது இதுவும் ஒரே ஒரு முள்ளு தான் பார்த்தீங்கன்னா மாட்டிருக்கு. அப்பாடா நல்ல வேலைங்க, பாருங்க மீன் வந்து கீழே வந்துருச்சு, தரையில் வந்து இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இந்த மீன். ஒரு ஒரு கிலோ இருக்காங்க இந்த மீன். நண்பர்களே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏரி வவால் மீன்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு சொல்லிட்டு போடலை. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு தாங்க நண்பர்களே.